வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னர்ல இன்னைக்கு அவல் புட்டு பண்ண போறோம். இந்த புட்டு நல்ல வாசனையா சாஃப்டா சாப்பிடுறதுக்கு ரொம்ப ரொம்ப சுவையா இருக்கும். இது ஒரு ஹெல்தியான ஈவினிங் டைம் ஸ்நாக். இப்ப எப்படி பண்றதுன்னு பாக்கலாம். இது வரைக்கும் தமிழ் ஃபுட் கார்னர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த பேன்ல 2 டீஸ்பூன் நெய் சேர்த்து, நெய் உருகினதும் 10-12 முந்திரிய உடச்சு சேர்த்து நல்ல பொன்னிறமா வர வரையும் வறுத்துக்கலாம். முந்திரி நல்ல பொன்னிறமா வறுபட்டுச்சு, இத வேற ஒரு பவுலுக்கு மாத்தி வச்சிடலாம். மீதி இருக்கிற நெய்யோடைய 1/2 கப் வந்து தின்னான அவல் சேர்க்கிறேன். மிதமான தீல வச்சு இந்த அவல் நல்லா மொறு மொறுன்னு வறுபடுற வரையும் வறுத்துக்கணும். இந்த மாதிரி அவலை நெய்யிலேயே வறுத்துட்டோம்னா புட்டு நல்ல வாசனையாவும் சுவையாவும் இருக்கும். மிதமான தீல வச்சு நல்ல கலர் மாறாம வறுத்துக்கணும். இப்ப பாத்தீங்கன்னா வறுபட்டு நல்ல அவல் மொறு மொறுன்னு இருக்கு. இத வேறொரு பிளேட்டுக்கு மாத்தி ஆற விட்டுறலாம். அடுத்து 1 டீஸ்பூன் நெய் சேர்த்து சூடாயிடுச்சு. 1/2 கப் தேங்காய் துருவலை இதுல சேர்த்துட்டு மிதமான தீல வச்சு இந்த தேங்காய் துருவலை நல்ல வாசனை வர வரையும் வதக்கிக்கணும். தேங்காய் துருவலோட கலர் மாறிடாம வதக்கிக்கங்க. தேங்காயில உள்ள பிரவுன் பகுதியை நீக்கிட்டு துருவிக்கங்க. அப்பதான் துருவல் நல்லா ஒயிட்டா இருக்கும், புட்டுமே சாப்பிடுறதுக்கு சாஃப்டா இருக்கும். தேங்காய் துருவல் நெய்யிலேயே நல்லா வதங்கி அதுல உள்ள ஈரப்பதம் எல்லாம் போயிடுச்சு, நல்ல ஒரு வாசனை வந்துட்டு இருக்கு, கலரும் மாறல பாருங்க. இந்த மாதிரி வதக்கிட்டு இதை தனியா எடுத்து வச்சுக்கோங்க. அவல் நல்லா ஆறிடுச்சு, இத மிக்சி ஜாருக்கு மாத்திடலாம். மிக்சி ஜார் கொஞ்சம் கூட ஈரமே இல்லாம ட்ரையா இருக்கணும். இப்ப இத பவுடரா அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சாச்சு, நல்லா நைஸா அரைச்சாச்சு. இப்ப இந்த பவுடரை எவ்வளவு இருக்குன்னு அளந்துட்டு இந்த பாத்திரத்துல சேர்த்துக்கலாம். நம்ம அரைச்ச அவல் பவுடர் 1 கப் அளவுக்கு இருக்கு. இத இந்த பாத்திரத்துல சேர்த்துட்டு இது கூட கொஞ்சமா உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். வெது வெதுப்பான தண்ணிய இந்த மாவுல லைட்டா தெளிச்சு தெளிச்சு பிசறிக்கலாம். தண்ணிய ஊத்திடாதீங்க, லைட்டா தெளிச்சுதான் விடணும். இந்த மாதிரி பிசரும் போது கட்டிகள் ஏதாவது இருந்தா கைய வச்ச லைட்டா உதுத்து விட்டுருங்க. கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி தெளிச்சு மாவு பிசறியாச்சு. இப்ப பாத்தீங்கன்னா மாவு எடுத்து இந்த மாதிரி பிடிச்சு பார்த்தா பிடிக்க வரணும், அப்படி ஊத்து விட்டா உதிர்ந்துடணும். இந்த அளவுக்கு தண்ணிய பார்த்து கேர்ஃபுல்லா தெளிச்சு தெளிச்சு பிசறிக்கங்க. இப்ப இந்த மாவுல சின்ன சின்ன கட்டிகள் கொஞ்சம் இருக்கு பாத்தீங்களா, அதனால இந்த மிக்ஸி ஜார்ல கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு பல்ஸ்ல போட்டு ஒரு சுத்து மட்டும் சுத்தி எடுத்துக்கலாம். பல்ஸ்ல போட்டு ஒரே ஒரு சுத்து சுத்தி எடுத்தாச்சு, நல்லா உதிரு உதிரா இருக்கு பாருங்க. கொஞ்சம் கொஞ்சமா தான் நம்ம சேர்த்து பல்ஸ்ல போட்டு எடுக்கணும். எல்லாத்தையும் மொத்தமா சேர்த்துட்டோம்னா கட்டி ஆயிரும். இத இந்த பாத்திரத்துக்கு மாத்திட்டு மீதி உள்ள மாவையும் கொஞ்சமா சேர்த்து பல்ஸ்ல போட்டு அரைச்சுக்கலாம். எல்லாத்தையும் அரைச்சாச்சு, நல்லா உதிரு உதிரா இருக்கு பாருங்க. நம்ம வறுத்து அரைச்ச அவல் பவுடர் 1 கப் அளவுக்கு இருந்தது. அதுக்கு வந்து 1/4 கப் பொடித்த வெள்ளத்தை இந்த பேன்ல சேர்க்கிறேன். இப்ப இந்த வெள்ளம் முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த வெள்ளம் நல்லா கரைஞ்சு வரட்டும். இப்ப வெள்ளம் நல்லா கரைஞ்சிருச்சு, இத வடிகட்டிடலாம். வடிகட்டின வெள்ளக்கரைசலை மறுபடியும் இந்த பேன்ல சேர்த்துட்டு இந்த வெள்ளக்கரைசல் சூடாகி நல்லா கொதிச்சு வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம பாகுபதம் பார்க்கணும். இந்த மாதிரி வெள்ளப்பால் காய்ச்சி நம்ம புட்டு பண்ணோம்னா புட்டு நமக்கு பெர்ஃபெக்டா கிடைக்கும், நல்ல சாஃப்டாவும் இருக்கும், 2 நாளைக்கு கெட்டு போகாம இருக்கும். இப்ப பாகுபதம் பார்க்கலாம். இப்ப செக் பண்ணி பார்க்கலாம். ஒரு குட்டி பவுல்ல தண்ணி வச்சிருக்கேன். இந்த வெள்ளக்கரைசல கொஞ்சமா எடுத்து இதுல விட்டோம்னா வந்து கரையக்கூடாது வெள்ளம், பாத்தீங்களா கரையற பாத்தீங்களா. இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிருங்க. ஆஃப் பண்ணிட்டு நம்ம வந்து நம்ம ரெடி பண்ணி வச்ச புட்டு மாவை இதுல சேர்த்துடலாம். கூடவே நெய்ல வதக்கின தேங்காய் துருவலையும் சேர்க்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க.
மிளகரசல சேர்த்து நல்லா mix பண்ணி விட்டாச்சு. அடுத்து இதுல 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர், நெய்ல வறுத்த முந்திரி, அப்புறமா 1 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இந்த அவல் பொட்டுக்கு வந்து நெய் கொஞ்சம் கூட சேர்த்தாதான் நல்லா வாசனையா இருக்கும். நெய் சேர்த்து நல்லா ஒரு தடவை mix பண்ணி விட்டுறலாம். நல்ல கம கமன் வாசனையோட உதுறு உதுரா சுவையான அவல் புட்டு ரெடி ஆயிடுச்சு. குழந்தைங்கள இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு நம்ம ரொம்ப ஈஸியா இந்த புட்டை செஞ்சு கொடுத்துடலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸ சொல்லுங்க. தேங்க்யூ.